அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி, சி விஜயபாஸ்கர் வீடுகள் மற்றும் அவர்கள் தொடர்புடைய 39 இடங்கள் 4 மணி நேரத்திற்கும் மேலாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இது தொடர்பான கருத்துக்களை தெரிவிப்பதற்காக அறப்போர் இயக்க ஒருங்கிணைப்பாளர் திரு ஜெயராமன் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். எஸ் பி வேலுமணி மீது நீங்க ஏற்கனவே பல புகார்களை தெரிவிச்சிருக்கீங்க. இப்போ விசாரணை தொடங்கி இருக்கிற எல்இடி பல்ப் கொள்முதல் இந்த ஊழல் எப்படி நடைபெற்றதுங்கிற விவரத்தை சொல்ல முடியுமா? முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது உள்ளாட்சித்துறையில் பல ஊழல்கள் நடந்தது நமக்கு தெரியும். அது ஒவ்வொன்றாக இப்பொழுது எஃப்ஐஆர் ஆகி வருகிறது. இந்த ஊழலானது எல்இடி சம்பந்தப்பட்ட எல்இடி விளக்குகளை வந்து நாங்கள் பொருத்துகிறோம், அது வந்து எனர்ஜி எஃபிஷியண்டாக இருக்கும், அதனால் அதை பொருத்துகிறோம் என்று சொல்லி அதை பொருத்துவதற்கு என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் ஒரு மிகப்பெரிய கூட்டு சதி செய்து முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் அவருக்கு மிக நெருக்கமான நிறுவனங்கள், பினாமியாக இயங்கக்கூடிய நிறுவனங்கள், உதாரணத்துக்கு கேசிபி போன்ற நிறுவனங்கள், ஏற்கனவே முந்தைய வழக்குகளிலும் அவர்களுடைய பெயர் இருக்கிறது, இது போன்ற நிறுவனங்கள் எல்லாம் எப்படி டெண்டர்கள் வந்து முறைகேடாக வெற்றி பெற்றுள்ளார்கள். பல விதமான முறைகேடுகள் இந்த எஃப்ஐஆரில் சொல்லப்படுகிறது. ஒரு முறைகேடு என்னவென்றால், அவங்க டெண்டர் போடும் பொழுது அவங்களுடைய இஎம்டின்னு சொல்லக்கூடிய அந்த 1% டெண்டர் வேல்யூவை மட்டும் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எடுக்கலை, எதிர்தரப்பு யார் போட்டி போடுறாங்களோ அவங்களுடைய இஎம்டியும் இவரே எடுத்து போட்டிருக்காங்க, யார் வெற்றி பெறுகிறாரோ அவரே எடுத்து போட்டிருக்காங்க, அப்போ கூட்டு சதி செய்திருக்கிறார்கள் என்பது எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இரண்டாவது ஒரு பேட்டர்ன், இவர்கள் போட்டி போட்ட டெண்டர்களிலெல்லாம் வெற்றி பெற்ற டெண்டர்கள்லாம், உதாரணத்துக்கு கேசிபி ஒரு 10 டெண்டரில் போட்டி போடுறாங்கன்னா 10லையும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், அந்த 10ல் இந்த மாதிரி ஒரு சில பேர் மட்டும், முருகன், ஓரியன்ட், இந்த மாதிரி ஒரு சில பேருடைய பெயர்கள் குறிப்பிடப்படுகிறது, இவர்கள் மட்டும் கூட்டு சதி செய்து இரண்டாவது L2 போட்டி போடுவது போல், சும்மா காட்சி அமைப்பது போல், இந்த மாதிரி வந்து ஒரு டெண்டர் வந்து காம்படிஷன் இருக்கிறது போல் செட்டிங் செய்து இவர்கள் வந்து டெண்டர்களை எடுத்துள்ளார்கள் அப்படிங்கிறதையும் கொண்டு வந்திருக்காங்க. இதனால் என்ன பிரச்சனை அப்படி என்றால், சந்தை மதிப்பை விட மிக மிக அதிகமான விலைக்கு டெண்டர்கள் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. 74 கோடி ரூபாய் இதனால் ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் இவர்கள் எடுத்திருக்கக்கூடிய திருச்சி, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம் இது போன்ற ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் பார்க்கும் பொழுது 74 கோடி ரூபாய் இழப்பு இதனால் ஏற்பட்டுள்ளது என்பதை வந்து குறிப்பிட்டுள்ளார்கள். அதனால் இந்த நெருங்கிய ஒப்பந்ததாரர்கள், நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் ஆக இருக்கக்கூடிய கேசிபி இன்ஜினியர்ஸ் மற்றும் ஏஸ்டெக், சபரி, முருகன் எலக்ட்ரிக்கல்ஸ், ஓரியன்ட் போல்ஸ், ஆர்கேஎம் எலக்ட்ரிக்கல்ஸ், இவர்கள் மீதெல்லாம் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியுடன் சேர்த்து அவர்கள் மீதும் எஃப்ஐஆர் வந்து நேற்றைய தினம் பதிவு செய்யப்பட்டு இன்று வந்து அதற்கான ரெய்டு நடப்பதை பார்க்கிறோம். இது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று, இந்த எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கூட்டு சதி. இந்த ஒரு 4-5 நிறுவனங்கள் மட்டும்தான் டெண்டர் எடுக்க முடியும், வேறு யாரும் டெண்டர் எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை இருந்து வந்தது. உதாரணத்திற்கு இந்த எஃப்ஐஆர்லேயே குறிப்பிடப்படுகிறது, 58% டெண்டர்கள் முழுவதும் இவர்கள் தான் எடுத்துள்ளார்கள் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 67.1% இவர்கள் தான் எடுத்துள்ளார்கள். வேல்யூவில் வந்து 67% பணம் வந்து இந்த ஒரு சில நிறுவனங்களுக்கு மட்டும் டெண்டர்கள் வழங்கப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ளது, அதுவும் முறைகேடாக கொடுக்கப்பட்டுள்ளது என்பது தெரிய வந்துள்ளது. ஸோ அதன் மீது எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்யப்பட்டு தற்பொழுது அதற்கான ரெய்டில் மேலும் ஒரு சில ஆதாரங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ எஸ்பி வேலுமணியோட 500 கோடி ரூபாய் ஊழல் வெளிச்சத்திற்கு வந்திருக்கு. இதே மாதிரி முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீடுகளில் ஏற்கனவே பல முறை சோதனை நடந்திருக்கு. இப்போ தரமற்ற மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி வழங்கியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதில் எந்த அளவுக்கு லஞ்சம் கைமாறி இருக்க வாய்ப்பு இருக்கு சார்? முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே பலமுறை வருமான வரித்துறை குட்கா வழக்கில் வந்து ரெய்டு செய்ய ஆரம்பித்ததுலேருந்து, அதற்கு பிறகு சிபிஐ ரெய்டு நமக்கு தெரிந்தது, அதற்கு பிறகு வருமானத்துக்கு அதிகமான சொத்து குவிப்பு செய்துள்ளார் என்று லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்து ஏற்கனவே சோதனை செய்தது. தற்பொழுது அவர் வந்து வேல்ஸ் மருத்துவ கல்லூரிக்கு, இப்போ ஒருவர் வந்து மருத்துவ கல்லூரி அமைக்க வேண்டும் என்றால் ஏற்கனவே அங்கே மருத்துவமனை இயங்கி இருக்க வேண்டும், போதுமான கட்டுமானங்கள், இவ்வளவு பெட் இருக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ அவ்வளவு பெட் வந்து 2 வருடங்களுக்கு அவங்க பேஷண்ட் வந்து அனுமதித்து ஆப்ரேட் செய்திருக்க, அந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து நடந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட 60%, 300 பெட்னா கிட்டத்தட்ட 180 பேஷண்ட்ஸாவது தொடர்ந்து இருந்திருக்க வேண்டும். அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில்
ஒரு சில மருத்துவர்களை வந்து ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த எசென்ஷியாலிட்டி சர்டிஃபிகேட் அந்த சட்டத்தின் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த எசென்ஷியாலிட்டி சர்டிஃபிகேட் உண்மையிலேயே இது நடந்திருக்கிறதா, மருத்துவமனை வந்து 2 வருடமாக நடந்து கொண்டிருக்கிறதா என்பதை ஆய்வு செய்து மருத்துவர்கள் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும், அதன் அடிப்படையில் தான் இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து மருத்துவர்களை நிர்பந்தித்து அந்த மருத்துவர்கள் வந்து நேரடியாக சென்று அங்கே எதுவுமே இல்லை என்றாலும் அவர்கள் வந்து இது போன்ற ஒரு பொய்யாக ஒரு சான்றிதழ் ஒரு அறிக்கை வழங்கி முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் அழுத்தத்தில் வழங்கப்பட்டு அதன் மீது அதன் மூலமாக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆதாயம் பெற்றுள்ளதாகவும் அதற்கும் வந்து சந்தேகிப்பதாகவும் எஃப்ஐஆரில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு வலுவாக சந்தேகிப்பதற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அப்போது என்ன நடந்திருக்கு, ஒரு பக்கம் முறைகேடாக அந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கு, இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஒரு சில மாதங்களுக்கு முன்பு இந்த டீட்டெயில் என்கொயரி லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்தும் பொழுது வேறு ஒரு சில மருத்துவர்களை அனுப்பி அந்த ஆய்வு மீண்டும் நடக்கிறது. ஒரு சர்ப்ரைஸ் செக் நடக்கும் பொழுது அங்கே பெட்டில் வந்து பேஷண்ட்ஸ் இல்லை, இவர்கள் சொன்ன 210 பெட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது சொன்னதெல்லாம் உண்மையிலேயே அங்கே நடக்கவில்லை, இன்பேஷண்ட் அவ்வளவு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வெளிச்சத்திற்கு வருகிறது. அப்போ இவர்கள் வந்து ஒரு ஸ்டேஜ் மேனேஜ் பண்ணி போகஸாக இவர்கள் இந்த மாதிரி ஒன்று ஒரு அறிக்கையும் தயார் செய்து இப்படி கொடுத்துள்ளார்கள் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அப்போ இதன் வழியாக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் ஒரு ஆதாயம் பெறுவதற்காக இந்த வேலையை செய்துள்ளார் என்று எஃப்ஐஆர் அவர் மீது ஊழல் வழக்காக பதிவு செய்யப்பட்டுள்ளது. நமக்கு தெரியும் சுகாதாரத்துறையில் பல ஊழல்கள் நடந்தது, இது ஒன்றும் இன்று வெளிச்சத்திற்கு வந்துள்ளது தெரிகிறது. இதன் மீதும் எஃப்ஐஆர் அதே மாதிரி ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் வேலுமணி மீதும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அவர்கள் வந்து ஒரு ஆதாயம் கொடுத்து அதன் மூலமாக திரும்ப அவர்களுக்கு நெருக்கமான நிறுவனங்கள் மூலமாகவோ இல்லை அவர்களே நேரடியாகவோ ஆதாயம் பெறக்கூடிய பிரிவுகள் செக்ஷன் 13(1)(d) என்று சொல்லக்கூடிய கிரிமினல் மிஸ்கான்டக்ட் போன்ற பிரிவுகள் அவர் மீது போடப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மீது நேரடியாக லஞ்சம் வாங்கியதாகவே செக்ஷன் 7 என்பது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் அதன் மூலமாக ஆதாயம் பெற்று லஞ்சம் வாங்கியதற்கான முகாந்திரமே இருப்பதாக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, சி விஜயபாஸ்கருடைய ஊழல் குற்றச்சாட்டுகள் அடுத்தடுத்து வெளிச்சத்திற்கு வந்தவண்ணம் இருக்கின்றன. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.